ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100 பேடா 2% தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, தமிழக அரசு வீட்டு வசதி வாரியத்திலிருந்து வேலைவாய்ப்புகளை அறிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டு விதமான பதவிகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு 8ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கு இதற்கு சம்பளம் 20,000 மேலே கொடுக்குறாங்க. இதற்கு வந்து நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ பண்ணுறாங்க. இதற்கு நீங்கள் ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணிக்கலாம். 28/2/2021 கடைசி தேதி. நாளையிலிருந்து, அதாவது February 22 இது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த மாவட்டத்தை சேர்ந்த யாருனாலும் இதற்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான வெப்சைட் பொறுத்த வரைக்கும் tnhp.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டு. இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓட்டுநர், அலுவலக உதவியாளர்னு ரெண்டு விதமான பதவிகள் இருக்குது. ஓட்டுநருக்கு 5 காலியிடமும் அலுவலக உதவியாளருக்கு 10 காலியிடம் இருக்குது. ஓட்டுநருக்கு 20,000 கிட்ட சம்பளம், அலுவலக உதவியாளருக்கு உங்களுக்கு 16,000 சம்பளம் கொடுக்குறாங்க. நாளையிலேருந்து இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். முழு விவரம் அந்த வெப்சைட்டில் தான் வெளியாகும். இப்போதைக்கு ஷார்ட் நோட்டீஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இதற்கான கல்வித் தகுதி ரெண்டுத்துக்குமே மினிமம் 8th குவாலிஃபிகேஷன் இருக்கும். டிரைவர் போஸ்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டிரைவிங் லைசன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு சில வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் மினிமம் 8th படிச்சிருந்தா போதும். இதற்கான வயது வரம்பு பொதுவாக எல்லா கவர்மெண்ட் வேலையிலையும் கொடுக்குற மாதிரி தான். ஜென்ரலுக்கு 18-30, பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 18-32, எஸ்சி எஸ்டி எஸ்சிக்கு 18-35, இந்த மாதிரி இருக்கும். அப்ளை பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன். நாளையிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம்.